மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.3ல 13th சம் பார்க்குறோங்க. ஒரு மனுஷனோட மசில்ஸோட வெயிட்டை வந்து எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா பாடி வெயிட்டை வந்து எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாங்க. அந்த ஃபங்க்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்க, டபிள்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.35x கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு என்ன அர்த்தம், 0.35 × x. இந்த பாடி வெயிட் வேரி ஆகும்போது இந்த டபிள்யூ ஆஃப் எக்ஸும் வேரி ஆகும். இப்போ டிட்டர்மைன் த டொமைன் சொல்லி கேட்காங்க. சரி, டொமைன் எப்படி இருக்கும், சில விஷயங்களை வந்து நம்ம வந்து நம்மளாக தான் யோசிக்கணும். அப்போ பாடி வெயிட் அப்படின்னும்போது அது நெகட்டிவாக இருக்க சான்ஸே இல்லை. இப்போ பிறந்த குழந்தை கூட மினிமம் 2 கிலோ இருக்கும், ஏதோ ஒரு வெயிட் இருக்கும் இல்லையா. ஸோ அது வந்து நெகட்டிவாக இருக்கும்னா நெகட்டிவ் வர்றது வாய்ப்பே இல்லை. பாடி வெயிட் அப்படின்னு எக்ஸ் கொடுத்துருக்கறதுனால இதில் வந்து நெகட்டிவ் வேல்யூஸே வராது, பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும்தான் வரும். அப்போ இதோட டொமைன் வந்து எப்படி எழுதலாம்னா எக்ஸு, அந்த பாடி வெயிட் தானே, எக்ஸோட வேல்யூ தானே டொமைன். அப்போ எக்ஸ் எப்படி இருக்கும்னா 0 விட அதிகமாக இருக்கும், எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 0. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இப்போ நம்ம 14th சம் பார்க்கலாம். இப்போ 14th சம்மில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா the distance of an object falling is the function. ஒரு பொருள் கீழே விழுகுது இல்லையா, எப்படியும் ஒரு டைம் ஆகும்ல, ஸோ அந்த டைம் வந்து டீன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த ஃபங்க்ஷனை வந்து எஸ் ஆஃப் டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ எஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு -16t² சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகே, இதை வந்து கிராஃபில் வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமேல என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு 1-to-1 ஃபங்க்ஷனா அப்படிங்கிறத சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் என்னது, எஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு -16t². இந்த டி அப்படிங்கிறது டைம். ஓகே, இந்த டைம் எங்கேயாவது நெகட்டிவ்ல இருக்குமா, கண்டிப்பாக இருக்காது, பாசிட்டிவாக தான் இருக்கும். அப்போ இதுக்கு வந்து ஏதாவது ஒரு மினிமம் ஒரு 4 வேல்யூ கொடுத்து நம்ம எஸ் ஆஃப் டி கண்டுபிடிக்க போகிறோம். நமக்கு கிடைச்சிருக்க ஆன்சரை வச்சு நம்ம ஒரு கிராஃப் வரைய போகிறோம். அந்த கிராஃபை வச்சு இந்த ஃபங்க்ஷன் வந்து 1-to-1 ஃபங்க்ஷனா அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். ஓகே, தான் இந்த சம். இப்போது அவங்க கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் எஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு -16t² அப்படிங்கிறத நம்ம எழுதிக்கிட்டோம். ஓகே, இந்த டீக்கு வந்து நம்ம பாசிட்டிவ் வேல்யூ தான் கொடுக்க முடியுன்றதை நம்ம பார்த்துட்டோம் இல்லையா, டைம் வந்து எங்கேயுமே நெகட்டிவாக இருக்காது. அப்போது டீக்கு வந்து ஃபஸ்ட்டு 0, 1, 2, 3 இந்த 4 அளவு மட்டும் நம்ம கொடுப்போம், 0 ஆரம்பிக்கலாம். இப்போது இந்த டீக்கு வந்து 0 அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா எஸ் ஆஃப் டி எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோம். அப்போது இங்கே டீக்கு 0 கொடுத்தோம்னா இங்கேயும் டீ இருக்கிறச்சா நம்ம 0 தான் போடணும். ஓகே, இப்போது 0 வந்து ஸ்கொயர் பண்ணுறோம். இப்போது எந்த நம்பரையும் 0 மல்டிப்ளை பண்ணும்போது ஆன்சர் வந்து 0 தான் கிடைக்கும். அப்போ 0 கொடுக்கும்போது டைம் வந்து 0 இருக்கும்போதே எஸ் ஆஃப் டி வந்து 0. ஓகே, இப்போ டைம் 0 டீக்கு வந்து 1 அப்படிங்கிற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ இங்கே டி இருக்கிற இடத்துல 1, இங்கேயும் டி இருக்கிற இடத்துல 1. இப்போ 1 ஸ்கொயர்ன்றது 1 தான், 1 வச்சு -16 மல்டிப்ளை பண்ணும்போது -16. அப்போது டைம் வந்து நம்ம 1 அப்படின்னு கொடுத்தோம்னா எஸ் ஆஃப் டி என்ன கிடச்சிருக்கு, -16. 1 கொடுக்கும்போது நமக்கு -16 ஆன்சர் கிடச்சிருக்கு. இப்போ டீக்கு வந்து நம்ம வேல்யூ 2 கொடுக்குறோங்க. ஸோ அதே மாதிரி இங்கேயும் 2 கொடுக்குறோம். இப்போ 2 ஸ்கொயர்ன்றது 4. இப்போ -16 × 4 வந்து -64. அப்போது டி வந்து 2 கொடுக்கும்போது எஸ் ஆஃப் டி வந்து -64 கிடச்சிருக்கு. அப்போ 2, -64. இப்போ டீக்கு 3 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ இங்கேயும் 3 கொடுக்குறோம். அப்போ 3 ஸ்கொயர்ன்றது 9. 9 × -16 -144. அப்போது டீக்கு வந்து 3 அப்படிங்கிற வேல்யூ கொடுக்கும்போது நமக்கு ஆன்சர் வந்து எஸ் ஆஃப் டி வந்து -144 கிடச்சிச்சு. இப்போ ஒரு டேபிள், அந்த டேபிள் ஃபார்மில் நம்ம எழுதுகிறோம். ஸோ டி நம்ம கொடுத்த அளவு 0, அப்போ நமக்கு கிடச்சதும் 0 தான், எஸ் ஆஃப் டி. ஓகே, எஸ் ஆஃப் டி. இப்போ 1 கொடுக்கும்போது -16 கிடச்சிச்சு, 2 கொடுக்கும்போது -64 கிடச்சிச்சு. இப்போ நம்ம 3 கொடுக்கும்போது -144 கிடச்சிருக்கு. ஸோ நம்ம இந்த ஃபங்க்ஷனில் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம்ல, இது இந்த அளவுகள் எல்லாத்தையும் நம்ம கிராஃபில் வந்து ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு தெரியும் கிராஃப் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எடுத்துக்குவோம். எக்ஸ் அப்படிங்கிறத நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம்ல, டி தானே நம்ம இன்புட்டாக கொடுக்குறோம். ஸோ அந்த டீயை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஒய் அப்படிங்கிறது வந்து எஸ் ஆஃப் டி. ஓகே, அதை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம வந்து டீக்கு வந்து 1, 2, 3 தான் கொடுத்தோம். ஸோ 0, 1, 2, 3, 4 வழி நான் வந்து இந்த லைன் எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இந்த சைடு இருக்குது டி டேஷ்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ இது எஸ் ஆஃப் டி. அப்போ எஸ் ஆஃப் டியை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், எஸ் ஆஃப் டி மேலே கீழே வந்து எஸ் ஆஃப் டி டேஷ் கீழே எடுத்துக்கிறோம்.
இப்போ மேலே பாசிட்டிவ் அளவு நமக்கு வந்து வரல, ஆன்சர் ஃபுல்லாக நெகட்டிவில் தானே வந்தது. ஸோ சும்மா பேருக்கு நாலு அளவு மட்டும் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு நமக்கு கிடச்சிருக்கதே -16 கிடச்சிச்சு. லாஸ்ட் நம்ம 3 கொடுக்கும்போது சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன கிடச்சிச்சுன்னா -144 கிடச்சிச்சு. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒய் ஆக்சிஸில் 20-20 மார்க் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி மார்க் பண்ணும்போது பாருங்கள், மேலே 20, 40, 60, 80 முடிச்சுக்கிறோம். ஏன்னா அந்த சைடு எந்த அளவு நம்ம மார்க் பண்ண போகிறதில்ல, கீழே உள்ள அளவு தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். இப்போது -20, -40, -60, -80, -100, -120, -140 நமக்கு ஆன்சர் வந்து -144 வரலையும் கிடச்சிச்சு. ஸோ அதனால் -160 வரலையும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிட்டோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம அளவு 0 கொடுக்கும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிச்சு, 0 தான் கிடச்சிச்சு. ஸோ இந்த பாயிண்ட்டு அடுத்து 1 கொடுக்கும்போது -16 கிடச்சிச்சு. ஸோ இந்த இடத்துல 16, அதனால் இந்த இடத்துல. ஓகே, அடுத்து 2 கொடுக்கும்போது நமக்கு என்ன கிடச்சிருக்கு, -64 கிடச்சிச்சு. ஸோ இந்த இடத்துல. ஓகே, 3 கொடுக்கும்போது -144 கிடச்சிருக்கு. ஓகே, அப்போ -144 இந்த இடத்துல பாருங்கள், -144 பாருங்கள், 140 -160 இடையில இந்த இடத்துல -144 இந்த டாட்டில் இந்த இது. ஓகே, இது எல்லாம் மார்க் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிடுறோம். ஜாயின் பண்ணிட்டோம்னா இப்போ இதுதான் நமக்கு ஃபங்க்ஷனில் உள்ள அந்த கர்வ், நம்ம அதை மார்க் பண்ணிட்டோம். இப்போ லாஸ்ட் நம்மக்கிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. இப்போ லாஸ்ட்டு அவங்க நம்மக்கிட்ட கேட்ட க்வெஸ்சன் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு 1-to-1 ஃபங்க்ஷனா, அதை கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கிராஃப் வந்து வரைஞ்சாச்சு. ஓகே, இந்த கர்வ் வருது இல்லையா, இப்போ நம்ம இந்த எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலலாக ஒரு லைன் வரைகிறோம். இந்த லைன் வந்து இந்த கர்வை எத்தனை டைம் டச் பண்ணுது, எத்தனை இடத்துல டச் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இடம் தான். அப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு 1-to-1 ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத நம்ம எழுதியாச்சு. அவ்வளோதான் இந்த சம்.